ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு விழுது பண்ணும்போது தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. 1 வீக்கில் 2 வீக்கில் கூட ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தண்ணி மேலே வந்துடுது, ஸ்மெல் ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரே வீடியோவில் நான் சொல்யூஷன் சொல்லலான்னு இருக்கேன். இன்றைக்கி பூண்டு வந்து ஒரு 20-30 பல்லு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா காய வைங்க, ஈரம் இல்லாமல் இருக்கணும். இஞ்சி ஸ்பூனில் வந்து நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இஞ்சி கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இஞ்சி நல்லா காஞ்சிருக்கு, இது சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இஞ்சியாக சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு உப்பை போட்டு கொஞ்சம் வறுக்கலாம். உப்பை வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. சிம்லேயே வச்சு வறுக்கணும். நீங்கள் இந்த வறுத்து இந்த சால்ட் யூஸ் பண்ணுறனால ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், அந்த கெட்டு போன மாதிரி வாட வராது. தண்ணி வந்து மேலே மிதந்து வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வராது. ஸோ இதை வறுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ உப்பு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாக இருக்க மிக்சி ஜார் இல்லை பிளெண்டர் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டுகளை இப்போ ஒரு 5 சுற்றிடலாம். இப்போ நான் இஞ்சியை மட்டும் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேயே வந்து நம்ம பூண்டு போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு இஞ்சி அரைக்கிறேன்னா, இஞ்சி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அரைக்கிறதுக்கு, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம பூண்டு போட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பூண்டையும் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச சால்ட்டு வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து வறுத்த உப்பு போட்டு இப்போ ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சுற்றி விட்டுருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறது 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இது எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் சேர்க்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஆயிலே சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா கூட ஆயில் சேர்த்துக்கோங்க, தண்ணி வேண்டாம். இப்போ ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது இப்போ 1 மாதம் கூட நல்லாயிருக்கும், கை போடாமல் பார்த்துக்கணும். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃபுல்லாக வச்சாலும் சரி. நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன பாக்ஸில் 3 பாக்ஸில் பிரித்து வச்சுக்குவேன். ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பாக்ஸில் இருந்தால் நம்ம ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுவோம், திருப்பி அதே ஸ்பூன் போடுவோம். ஸோ இப்போ கண்டெய்னரில் நம்ம மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கண்டிப்பாக 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கை போடாமல் ஸ்பூன் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.